பிரிமியம் மீடியா மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன பிரிமியம் மீடியாவில் ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்லியிருக்கிறேன், தயவுசெய்து பதில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தயவுசெய்து ஏமாந்துடாத, அழுதுருவேன் அப்படின்னு ஒரு படத்தெலாம் வடிவேலு சொல்லுவார் இல்லையா, சரியாக சொல்லிடுங்கன்ற மாதிரி. அப்போ கூட நிறைய பேர் வந்து சரியான அமைப்புகளை சொல்லலை. ஒரு கிட்டத்தட்ட துல்லியமாக சொன்னவர்கள் ஒரு 10-20 பேர், அந்த இடத்திற்கு வந்தவர்கள் ஒரு 10 பேர், அந்த சப்ஜெக்டுக்கிட்ட வந்தவங்க ஒரு 10 பேர் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. உண்மையில் என்ன நடக்குது? 5 வருடங்களுக்கு மேலாக பிரிமியம் வீடியோ போடப்படுகிறது, 2 வருஷங்களுக்கு மேலாக ஆன்லைன் வகுப்புகள் நடத்துகிறேன், கிட்டத்தட்ட 7-8 வருடங்களாகவே பொது வீடியோக்கள் போட்டுட்டு வரேன். அப்படி கூட ஒரு நிலையில் ஆதிபத்தியங்களை எங்கே எடுப்பது, காரகத்துவங்களை எங்கே எடுப்பது அப்படிங்கிறதுல தடுமாறுறீங்க. தாய் மரணம், சந்திரதச சுக்கரபக்தியில் தாய் மரணம் என்பதை எடுத்தவர்களை நான் ஒரு உன்னத பிறவிகளாக எக்ஸ்ட்ரானரி மேனாக நான் ஒதுக்கி வச்சிடறேன். அவங்களுக்கெல்லாம் அந்த இதை சொல்லலாம். சந்திரதச தாய் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட், அதுவும் பொது விடையில ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. தாய் மரணம், தாய் மரணம், அதாவது அம்மா இழப்பு, அப்படி இப்படி அந்த அப்படி சுற்றி, அந்த கதை சுற்றி இந்த கதை சுற்றி வராமல் எக்ஸலண்டாக தாய் மரணம்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ஆகவே தாய் மரணம் என்பதை தெளிவாக கணித்தவர்கள், நெற்றி பொட்டில் அடித்தார் போல சொன்னவர்கள் என்னுடைய செல்ல மாணவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். முதல்ல வந்து ஓரளவிற்கு சரியாக எல்லாத்தையுமே சரியாக தாய் மரணம் என்பதை துல்லியமாக கணித்தவர்கள். சில பேர் வந்து தாய் மரணம், சில பேர் மனைவி மரணம், மனைவியும் தாயும் மரணம், மனைவியும் மகளும், மனைவி மகள் தாய் மரணம், இப்படிலாம் குழப்பி வந்தீங்க. இருந்தாலும் தாய் மரணம் என்பதை கணித்த அமைப்புகளில் பாராட்டுக்குரிய பிரிமியம் வீடியோ நேயர்கள் ஐயனார், சூர்யா, என் கே கருப்புசாமி, ராஜேஷ், ராஜா சுவாமிநாதன், எம் சுந்தரவடிவேலு, ஆனந்தி, தா ஆறுமுகம், டாக்டர் சீனி, சாய் வெங்கடேஷ், பழனியாண்டவர், மணி, வெங்கட ராமானுஜம், கேபிட்டல் நந்தகுமார், ஆர்பி, சுரேஷ், சுசிலா எஸ், ரங்கநாயகி, சித்ரா பி, ஏ அம்பிகா, சிவகரி வெங்கட், மோகன், மணிமேகலை, கற்பகா தேவி, சரஸ்வதி, ஜெகதீஷ் திருச்செங்கோடு, யுவராஜா, ஜெயச்சந்திரன், ஜேம்ஸ் குமார். இந்த பிரிமியம் வீடியோ மாணவர்கள் தாய் மரணம் என்பதை ஒரு நிலையில் அப்படியே சொல்லிட்டீங்க. இதில் சில பேர் அட்டகாசமாக வெறும் தாய் மரணம்னு சொன்னீங்க, சில பேர் வந்து மகளும் ஒருவேளை இருக்கலாம், மனைவியும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி பாதிப்பு தாய் மரணம் இப்படின்னு சொன்னவங்க. சரி, பொது வீடியோக்கள்ல எக்ஸலண்டாக பிரிமியம் வீடியோவது எல்லாரும் பார்க்க முடியாது. பொது வீடியோவில் இப்போவே போய் யார் யார் என்னென்ன கொடுத்துருக்கிறீங்கன்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உடனே அந்த பழைய வீடியோவுக்கு திரும்பி போகலாம். பொது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவி மயிலாடுதுறை தாய் மரணம் என்பதை அட்டகாசமாக கணித்தவர். அதனை அடுத்து அம்மா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஜெயபிரபா பொன்ராஜ் எக்ஸலண்டாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்கவா. உங்களுடைய கமெண்ட்டை எல்லாரும் நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். எல்லாரும் உங்கள் நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்றத எல்லாருமே பொது வீடியோக்குள்ளே போய் இந்த சகோதரி ஜெயபிரபா பொன்ராஜ் கொடுத்துருப்பதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எஸ் தினேஷ்குமார், குமரன் குரு, ராகவி ராவா, பாலாஜி மணி, ஸ்கை டிரைவ், பாலகிருஷ்ணன், பொன்குமார், சுரேந்தர், செந்தில், இவங்க எல்லாருமே பொது வீடியோவில் தாய் மரணம் என்பதை துல்லியமாக கணித்தவர்கள். ஒரு மாதிரி இரண்டு சாய்ஸுகளுக்கோடு பொது வீடியோவில் கணித்தவங்க. தாயும் மரணம், மனைவி நல்லால, மனசு நல்லால, இப்படி இப்படி குழப்பினவங்க. திருமால் வடிவேல், கிரிப்டோ வேலட், கோபிசங்கர், வசந்தி முத்து, நடராஜன், வெங்கடேஷ் பி கே. ஆக சரி, இப்போது என்ன விளக்கம்? ஒரு நிலையில் இப்போ தான் அந்த மனசுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா இது இவ்வளவு தூரம் சொல்லிக் கொடுத்தோம், ஆதிபத்திய ரீதியிலான காரக ரீதியிலான சில விஷயங்களை டக்கு டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே என்பது மாதிரியான ஒரு விளக்க அமைப்பு. திரையில் இப்போது ஒரு விதமான ஒரு ஜாதகம் வந்துருச்சு. நேற்று தான் இதற்கான கன்சல்டேஷனை கொடுத்தேன். எடுத்த இடத்துல நான் கேட்டேன், என்னங்க திருமணம் ஆகலை, முதல்ல எடுத்த இடத்துல சொல்கிறதுக்கான ஒரு தில்லும் வேணும்ல, ஏன் அந்த தில்லெல்லாம் வரமாட்டேங்குது, ஏன் அந்த காரக ஆதிபத்திய அமைப்புகளை டக்குன்னு அப்சர்வேஷன் பண்ணி ஒரு 40 செகண்டில் ஒரு நிமிஷத்தில் ஒரு அப்சர்வேஷனை பண்ணி இப்படிதான் திரையில் ஜாதகம் வந்துருச்சு. பாருங்கள், ஜாதகர் 27 ஜனவரி 1984 மாலை 4:30 சென்னைக்கு அருகே பிறந்திருக்கிறார். மிதுன லக்னம், 5 செவ்வாய் சனி, 6 சந்திரன் கேது, 7 சுக்கிரன் புதன் குரு, 8 சூரியன், 12 ராகு. பிறக்கும்போது
ஜாதகருக்கு சனி தசை 8 வருஷம் 8 மாதம் 16 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போது இவருக்கு சுக்கர தசையில ராகுபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. 14/12/2023 13/12/2026 வரைக்கும் இவ சுக்கரபக்தி ஒரு 6 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, குடும்பமும் 2 7 இடங்கள் பாதிக்கப்பட்டாலே குடும்பம் அமைவது. ஒரு மனிதன் ஒரு நிலையில ஒரு மனிதன் முழு மனிதனாவது நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் திருமணம் ஆனதற்கு அப்புறம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகளை குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடியது 2ம் பாவகம். இங்க பாருங்க, கல்யாணம் ஆகலைங்க, குடும்பம் உங்களுக்கு என்ன அமையலைங்க. ஆமாங்க, ஆகுமா ஆகாதாங்க, அதோட ப்ரொடிக்ஷன் முடிஞ்சு போச்சு. நீங்கள் வளவளன்னு 10 நிமிஷம் பேசி 20 நிமிஷம் பேசி சில விஷயங்களில் சிலருடைய அமைப்புகளில் என்னை கண்டுபிடின்ற மாதிரிலாம் இது பண்ணாது கிரகங்கள். இந்த இதுதான் பலன், பளிச்சனை பார்த்த தெளி தெளிவாக தெரியுறேன் அப்படின்னு காட்டும். அது மாதிரியான ஜாதகங்கள் அது, புத்திர தோஷம் இருக்கிறது இல்லையா. ஆக எதற்கு எதை பொருத்தி பார்ப்பது, அதீத சுகத்துவ பங்கம் என்பதை எப்படி பொருத்தி பார்ப்பது, சஷ்டாஷ்டக அமைப்புகளை எப்படி பொருத்தி பார்ப்பது, சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட அங்கே ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ராகு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, 12ம் அதிபதியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, 12ம் அதிபதி போகத்தை கொடுப்பார் என்பதை புரிந்து கொண்டு, இந்த ஜாதகருக்கு எடுத்த எடுப்பிலேயே அடுத்த வருஷம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு 6 மாசம். அப்போ என்ன நடக்கும், அடுத்த டிசம்பருக்கு மேலே எந்த நேரத்திலையும் இவர் மனைவியோடு இருப்பார். இவர் நிச்சயமாக ஆமுங்க, கல்யாணத்தில் எல்லாம் இருக்குங்க, கல்யாணத்தில் கொஞ்சம் எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நானும் பயங்கரமான முயற்சிகளை பண்ணுறேன். ஐயா, அடுத்த வருஷம் நேரம் நீ மனைவியோட இருப்பேன் இது சொன்னால் போகிறோம். நீ இத்தனாந்தேதி இத்தனை மாதம் இத்தனாந்தேதியில் கரெக்டாக தாளிக்கிட்டு சொல்ல முடியாது, டைம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த அந்தரத்தை 15 நாள் நீங்கள் இது பண்ணிடலாம், சொல்லிடலாம், சொல்ல முடியாதுலாம் எதுவுமே கிடையாது. ஜோசியத்தில் கணித ரீதியாக எதையும் சொல்லலாம், அக்யூரேட்டாக டைம் இருக்கின்ற அந்த காலகட்டங்களில் எப்படியும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக என்னென்ன நடக்கும் என்பதை அப்படியே நீங்கள் தெளிவாக சொல்லிவிட முடியும். ஆகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனில் எந்த குழுவும் கொடுக்க மாட்டேன், இந்த ஜாதகத்திற்கு நான் எந்த குழுவும் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் இதில் ஒன்று, என்னுடைய இளம் வயதிலிருந்து என்னுடைய 20-25 வயதிலிருந்து ஜாதகம் இப்போது இந்த வார கேள்வி. ஆனால் ஒன்று, ஒருத்தர் கூட நீங்கள் சரியான பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது, முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் சிக்கலானது தான். என்ன நானே பாராட்டிக்கிறேன்டா, இவர் எனக்கு என்னுடைய 20 வயசுலேருந்து தெரிஞ்சவர், இன்னும் இருக்கிறார். ஆண்டவனின் இறைவனின் ஆசீர்வாதத்தால் பரம்பொருளின் ஆசீர்வாதத்தால் இன்னமும் இருக்கிறார். 12/11/1948 8:30 PM 8:30 இரவு, இது அப்ராக்சிமேட்டு தான், 8:20 இருக்கலாம், 8:40 இருக்கலாம், ஆனால் லக்னம்லாம் கரெக்ட். 8:30 தோராயமாக இரவு சென்னைக்கு அருகே பிறந்திருக்கிறார். ஜாதகம் வந்துவிட்டது, மிதுன லக்னம், 3ல் சனி, 4ல் சுக்கிரன், 5ல் சூரியன் புதன் கேது, 6ல் செவ்வாய், 7ல் குரு, 10ல் சந்திரன், 11ல் ராகு. இன்னும் உயிரோடு இருக்கிறார். கிட்டத்தட்ட என்ன வயசு, 76 வயசுக்கிட்டாச்சு, 76 வயசுக்கிட்டாச்சு. பிறக்கும் போது சனி திசையில் 9 வருடம் 10 மாதம் 7 நாட்கள் மீதம் இருந்த நிலையில், ஆரம்ப காலங்களில் நான் சில விஷயங்களில் தேடல்களில் இருந்தேன் இல்லையா, என்னுடைய தேடலுக்கு தீனி போட்ட ஜாதகம் இது. ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை, எல்லாரும் எல்லாமுமாக இருப்பதில்லை, மிக தனிப்பட்ட ஒரு ஜாதகம் திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகம், இவருடைய ஜாதகத்தை ஆரம்பத்தில் இவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு இவர் இப்போது இன்னொன்று, ஒரு ஜாதகத்தை 30 வயசில் விளக்க முடியாது, ஒரு ஜாதகத்தை 50 வயசில் விளக்க முடியாது. இதுதான் உங்களுக்கு குளூ. ஒரு ஜாதகத்தை 30 வயதில் விளக்க முடியாது, ஒரு ஜாதகத்தை 50 வயதிலும் கூட விளக்க முடியாது, ஆனால் ஒரு ஜாதகத்தை 75 வயதிற்கு மேல் கண்டிப்பாக விளக்கலாம். அதுபோன்ற ஒரு ஜாதகம் இது. இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கிரக நிலையில் ஒரு நிலையில் ஸ்தானபலம் என்பது என்ன, திக்பலம் என்பது என்ன, சந்திர அதியோகம் என்பது என்ன, பாவக அமைப்புகளில் ராசி லக்னம் போன்றவைகளை எப்படி கணிப்பது என்பதை அடையாளமாக இவருடைய ஜாதகத்தை சொல்லாமல் இவருடைய ஜாதக அமைப்பை ஆரம்ப காலகட்டமாக நான் உணர்ந்த அமைப்புகளில் மாணவர்களுக்கு விளக்கியிருக்கிறேன். என்னடா சுத்திரேன்னு பார்க்காதீங்க, ஒரு இடத்துலையும் குழு கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்த குழு ஒன்றே ஒன்றுதான், ஒரு ஜாதகத்தை 30 வயதில் விளக்கவே முடியாது, 50 வயதிலும் ஒரு விஷயத்தை விளக்கவே முடியாது, ஆனால் 76 வயதில் கண்டிப்பாக விளக்கலாம். இது ஒரு 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 தனிப்பட்ட ஒரு துல்லிய ஜாதகம். இந்த ஜாதகத்தின் சிறப்பு என்ன,
வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.